வணக்கம், வெல்கம் டு போனாஸ்கை வனம். எகைன் இந்த பட்டு சாரி மடிக்கிறது. நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி நம்ம எடுத்துன்னு போகலாம். இப்போ ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு சாரி எடுத்துப்போம், அது மாற்றி கட்டிக்கிறதுக்கு ஒரு சாரி எடுத்துப்போம். அதே மாதிரி ஜென்ஸுக்கு வந்து ஒரு வேஷ்டி ஷர்ட்டு அல்லது வேஷ்டி ஒரு டிஷர்ட் அதை மாற்றி கட்டிக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக அதை வந்து எப்படி நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துன்னு போகலாம், அது மாதிரி இடத்த அடைக்காமல் வந்து எவ்வளோ அழகாக நம்ம நீட்டாக பேக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வீடியோ சொல்கிறேன். இப்போ நான் அடுத்து சொல்ல போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா பட்டு புடவை நமக்கு மட்டும் அழகாக மடித்து எல்லாம் ரெடி பண்ணால் போகிறோமா, ஜென்ஸுக்கு நம்ம பண்ணோம் இல்லையா. அதனால் இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன், ஒரு கல்யாணம், நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ட்ரெஸ் எடுத்துப்போம். அது நம்ம பட்டு புடவை எடுத்துக்கோ, அவங்க ஜென்ஸுக்கும் நம்ம எடுத்துப்போம் ட்ரெஸ்ஸு. அவங்களோடதையும் வந்து மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக நம்ம வந்து இருக்குது, அவங்க ட்ரெஸ்ஸு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து இந்த வீடியோ பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஜென்ஸுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு ரெண்டு விதமாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்கெட் வேஷ்டி. இந்த பாக்கெட் வேஷ்டியை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், அந்த இதில் ஆடில் வரும் கட்டிக்கோ வட்டிக்கோன்னு. இதில் வந்து உங்களுக்கு பாக்கெட் இருக்கிறதுனால இப்போ ஜென்ஸ் வந்து நம்ம விசேஷத்துக்கெல்லாம் போனால் செல் வச்சுக்க முடியல, குறைச்சி வச்சுக்க முடியல, போர்ஸ் வச்சுக்க முடியல அப்படிம்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து பாக்கெட் வச்ச தூத்தி அதை வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைனா செல் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நீ ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வேஷ்டி இருந்ததுன்னா ரொம்ப சௌகரியமாக இருக்கும் இந்த வேஷ்டி இருந்ததுன்னா. ஸோ இந்த வேஷ்டியை வந்து ஸோ இப்போ இந்த வேஷ்டி கூட நம்ம வந்து ஷர்ட் வச்சு எப்படி பண்ணுறது அல்லது ஒரு டிஷர்ட்டு அது வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அது மாதிரி இப்போ இந்த வேஷ்டி எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா பட்டு வேஷ்டி. இந்த பட்டு வேஷ்டியும் அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பேக் பண்ணுவோம். நான் இது சும்மா வீட்டில் ஜஸ்ட் ஒரு திடீர்னு தோணுச்சு, அதனால் நம்ம இதையும் வந்து போடலாமே அப்படின்னு ஜஸ்ட் எடுத்துட்டேன் நான். ஸோ இப்போ ஜென்ஸுக்கு வந்து எப்படி நம்ம வந்து பேக் பண்ணி வைக்கலாம், ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அழகாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து ஜென்ஸுக்கு வந்து ஒரு ஷர்ட் ஒன்று வச்சு பண்ணுறேன், அதே மாதிரி ஒரு டிஷர்ட் வச்சு அதையும் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து ஷர்ட் வச்சுக்கலாம். அந்த ஷர்ட்டை வந்து நடுவில் அப்படி வச்சுக்குவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி மடிக்கிறதுனால ஷர்ட்டெலாம் ஒன்றும் ஆகிடாது. இப்போது இதில் வந்து ஒரு பங்கு இப்படி பண்ணியாச்சு, இன்னொரு பங்கு வந்து இதை கொண்டு வந்துடுவோம். இப்போ இதை எடுத்து இந்த ரெண்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி இந்த பாக்கெட்டுக்குள்ளே போட்டுடுவோம். அவ்வளோதாங்க, இது ரெண்டு சுருட்டி சுருட்டி வச்சாச்சு இந்த பாருங்க. இது வந்து ஒன்றுமே ஆகாது, இது வந்து கலையும் கிடையாது, கீழே விழுந்தாலும் கிடையாது, ஒன்றுமே ஆகாது, அப்படி போட்டாலும் ஒன்றும் ஆகாது. நீட்டாக எடுத்து பாருங்கள். இப்போ இந்த வேஷ்டியை இது வச்சுக்குவோம். இந்த டிஷர்ட் ஒன்று, இது வந்து என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, இது வந்து டிஷர்ட்டு. இப்போ இந்த டிஷர்ட் எடுத்துக்குவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த காலரில் மடித்து விட்டுட்டு ஒரே ஒரு பட்டன் போட்டு விட்ருவோம். ஏன்னா மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இந்த காலர் பட்டனை போட்டு விட்டோம்னா அது வந்து அப்படியே அவங்க இதுவாக இருக்கும், பதிஞ்சிருக்கும். அதுக்காக அந்த காலர் பட்டனை போட்டு விட்டுருவோம். இந்த காலை அப்படி மடிச்சு விட்ருவோம். இந்த மாதிரியும் மடிச்சுக்கோங்க. இதை ரெடியாக கொண்டு வந்து இங்கே வச்சுப்போம். இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இது அப்படியே மடிச்சுட்டு இது அப்படியே மடிச்சுட்டு இதுக்குள்ளே கொண்டு வந்து விட்டுடுவோம். வருவோம், உள்ளே போட்டு இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணி அமுத்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, இதை பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இது வந்து வேஸ்ட் என்ன பண்ணாலும் இதுவும் இது என்ன பண்ணாலும் கிடையாது, அப்படியே பாருங்கள். உள்ள டிஷர்ட்டை போட்டாச்சு. இது வந்து அவங்களுக்கும் வந்து இப்போ ஜென்ஸுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இதை வந்து ஜென்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து டிஷர்ட் வச்சது, இது வந்து ஷர்ட் வச்சது, ரெண்டு மாதிரி நம்ம வந்து பண்ணி கொண்டு போனால் ஜென்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கையை மடிச்சிட்டோம், இங்கேயும் மடிச்சிடுவோம். இந்த கையை மடிச்சிட்டு இதையும் மடிச்சு விட்ருவோம். நம்ம இது என்ன பண்ணணும்னா இப்போ நல்லா பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிட்டு இதை வந்து இது கொண்டு வந்துடுவோம், விட்டுடுவோம். இப்போது இந்த போர்ஷனுக்கு கொண்டு வந்தாச்சு. இதை தூக்கி இந்த ரெண்டு லேயர் எடுத்து இந்த ரெண்டு லேயர் வழியாக பாருங்கள், இது ரெண்டு லேயர் வழியாக உள்ளே விட்ருவோம். அவ்வளோதாங்க, பாக்கெட் மாதிரி ஆகிடும். உள்ள விட்டாச்சு, அவ்வளோதான் அவ்வளோதான், உள்ள விட்டு மடிச்சாச்சு. இங்கே பாருங்க நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்க, பாருங்க ரொம்ப அழகாக மடித்தாச்சு.
பாருங்க. இப்போ இந்த இந்த சாரியை எப்படி வந்து நம்ம மடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். இதை வந்து கொஞ்சம் அகல வாக்கில் மடிச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அகல மடிப்பில் வச்சுக்கோங்க. இதை வந்து உள்ளுக்குள்ளே ப்ளவுஸை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு கையை மட்டும் இதுக்குள்ளே விட்டு எடுத்துக்கும். ஒரு ஒரு பட்டன் ஒரு ஒரு குக்கி போட்டுருவோம். இப்போ இது இந்த ஷோல்டர் கிட்ட நல்லா டைட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா கையை அப்படி மடிச்சுட்டு அவ்வளோதான், இதை அப்படி மடிச்சு விட்டுடலாம். அவ்வளோதான், இது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இப்போ நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து மடித்து வச்சுட்டிங்கன்னா எடுத்து அடைக்காது. ப்ளவுஸ் வந்து மெயினாக வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். பார்த்தோன்னே ஓ ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கலாம். இந்த மெத்தட் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. டிஷர்ட் வச்சது, இது வந்து ஷர்ட் வச்சது, ரெண்டு மாதிரி நம்ம வந்து பண்ணி கொண்டு போனால் ஜென்ஸுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து ட்ராவல் பண்ணும்போது ஒரு மேரேஜுக்கு போனால் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து செட்டாக வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இது நம்ம மேரேஜுக்கெல்லாம் போனோம்னா இந்த மாதிரி ஒரு புடவை, அப்புறம் மாற்றி கட்டிக்கிறதுக்கு ஒரு சில்க் ஆர்டர் புடவை ஜென்ஸுக்கு வந்து, அது மாதிரி வந்து பட்டு வேஷ்டி ஷர்ட்டு வந்து ஃபங்க்ஷன் போது கட்டிக்கலாம், அப்புறம் வெல்குரோ போட்டு டிஷர்ட்டு போட்டு அதை வந்து இந்த பண்ணிக்கலாம். இந்த பட்டு சாரி பார்த்ததுனால எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. இது என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? இதா, இது வேறு ஒன்றும் இல்லை, இன்ஸ்கர்ட். எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சும்மா அழகாக இருக்கு பாருங்க. எப்படி மடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குயிக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பட்டு சாரி, இப்போ வந்து பட்டு சாரியெல்லாம் கட்டினா இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இருக்கிறத விட கொஞ்சம் வந்து குண்டாக தான் காமிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்கர்ட் வாங்கி வச்சுருக்கேன். அதாவது ஷேப் வேறு இன்ஸ்கர்ட் அப்படின்னு வந்து பாருங்க. இது இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் இருக்கும். இது வந்து நிறைய ஷாப்ஸில் கிடைக்கும் அந்த மாதிரி ஷேப் வேர் வந்து இன்ஸ்கர்ட்டு. இதை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இதை ரெண்டாக மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம சுருட்டி கொண்டோம், இப்போ ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து சுருட்டி சுருட்டி கொண்டு வந்துடுவோம். இப்போ இதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு மறுபடியும் இதை வந்து இது பண்ணுவோம். இதை வச்சுட்டு இதில் ஒரு லேயர் எடுத்து இதுக்குள்ளே விட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சபிள் கிளாத் வேறு, அவ்வளோதாங்க. இதை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிட்டோம்னா முடிஞ்சிருக்காத, சூப்பர். இந்த வருங்க ஒன்றுமே ஆகாது, இந்த ஸ்கர்ட்டும் வந்து கலைஞ்சு போகாது. இது வந்து கொஞ்சம் வந்து ஒளியாக காமிக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா, ஒன்றுமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா பட்டு பழம் மடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவசியம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லேடிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு வேலை சந்திப்போம். நன்றியுடன் போகணும்.